पर पर परमेश्वर पर पर परमेश्वर पार्वती पते हर पशुपते पर पर परमेश्वर सुर सुर तोरुं पावन सुंदर चरणारविंद अनंत पर पर परमेश्वर पार्वती पते हर पशुपते पर पर परमेश्वर அரியயனும் காண அரிய ஜோதி ஆதியந்தமில்ல பழமனாதி அரியயனும் காண அரிய ஜோதி ஆதியந்தமில்ல பழமனாதி புறமிருத்த மோகன் கரும்பேயந்தன் புண்ணியமூர்த்தி சுப்பிரமணியன் தந்தையே பராபர பரமேஸ்வர பார்வதி பதே ஹர பசுபதே பராபர. எக்ஸ்பான்ஷன் மீன்ஸ் ஃப்ரிக்ஷன். தவிர வியக்கத்தக்க விஞ்ஞான சாதனங்கள் ஒவ்வொன்றும் நல்லெண்ணத்துடன் உருவாக்கப்படுபவைகள் என்பதை மட்டும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் புத்தியை கொள்ளாமல் அளவுக்கு மீறிய சிந்தனை மூளையினால் சாதிக்கப்படுபவைகள் அனைத்தும் காலப்போக்கில் ஆரோக்கியத்தை சின்னாபின்னமாக்கிவிடக்கூடியவைகளாகும். இந்த பாப காலத்தில் விடுவிக்கப்பட்டு வரும் தெய்வ தண்டனைகளுள் இயற்கை தண்டனைகள் உயர்ந்த மானிட மூளையினாலேயே மானிட வர்க்கம் தவிக்கப் போவதும் ஒன்றாகும். இத்தகைய விஞ்ஞான மூளையை ஒவ்வொரு கலியுகத்திய பாப காலங்களிலும் கலி பகவான் ஒரு சிலருக்கு அளித்து வருகிறார். ஒவ்வொரு மகாயுகத்தின் கடைசி யுகம் கலியுகமாகும். நான்கு யுகங்களை கொண்டது ஓர் மகாயுகமாகும். அந்த நான்கு யுகங்கள் பின்வருமாறு: கிருத்தயுகம் 1728,000 ஆண்டுகள், திரேதாயுகம் 1296,000 ஆண்டுகள், துவாபரயுகம் 864,000 ஆண்டுகள், கலியுகம் 432,000 ஆண்டுகள். நமது பூமி 1000 மகாயுகங்களை ஆயுளாக கொண்டதாகும். குறிப்பு: நமது கலியுகம் தற்போது சுமார் 300,000 ஆண்டுகளை கடந்து விட்டது. தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பூஜ்யம் அம்ருதரோர் மூலே சுகாசீனம் ஜகத்குரும் ஞானானந்தகிரிம் வந்தே சத்குரும் ஞானபாஸ்கரம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. சத்குருநாத் மகராஜ் கீ ஜெய். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அரிதான மானிடப்பிறவியில் கூன் குருடு செவிடு பேடி நீங்கு பிறத்தல் அருதுன்னு ஔவையார் சொல்கிறார் இல்லையா. அங்கஹீனம் இல்லாமல் பிறக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த உடம்பில் குறை இருக்கிறவா அதுக்கு சரியான
ஒரு உதவி துணை கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவா வாழ்க்கையில். ஆனால் உடல் ஊனத்தை விட மிகப்பெரிய ஊனம் எதுன்னா மனசில் குறை இருக்கிறது. மனசு குறைன்னா இது வேணும் அது வேணுங்கிற தாபத்தை சொல்லலை, அது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் மனசில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் அடுத்த வாழ்க்கை துன்பம் இழைக்கிறதுங்கிறத ஒரு பொழுதுபோக்காகவே பண்ணுறவாள்னா இருக்கா, ஒரு ஹாபி என்ன, அடுத்த வாழ்க்கை கஷ்டம் கொடுக்கறது, அடுத்தவா தர்மத்தில் தலையிடுறது, பிரத்தியார் தன் வழியில் நிம்மதியாக இருக்கிறது அனுமதிக்காதது, இதெல்லாம் மன ஊனங்கள். உடல் ஊனம் இருக்கிறவனை பார்த்தா தெரிஞ்சிடும், அடடா இவருக்கு கால் சரியில்லை, இவருக்கு கை சரியில்லை, இவருக்கு பார்வை சரியில்லை, இவருக்கு பேச முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். மன ஊனம் இருக்கிறவனுக்கு அடுத்த வாழ்க்கை தெரியாது, ஒற்றும் இல்லை, அவனுக்கே தெரியாது. பார்க்கறதுக்கு நல்லா இருப்பான் ஆள், எல்லா அங்கங்களும் நல்லா இருக்கும், சித்தப்பிரமை இருக்கிற பைத்தியம்னா கூட கண்டுபிடிச்சுடலாம், இது அப்படி இல்லை. படிப்பு இருக்குது, செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எல்லாம் இருந்தும் கூட பிரத்தியாருக்கு கெடுதல் பண்ணுறதே தொழிலாக வச்சு 4000 ரூபாய் எவ்வளோ பேர் இருக்கா நாட்டில் இல்லையா? எத்தனை விதமான செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம், பணங்காசு இருக்கிறவன் நிம்மதியாக இருக்க முடியாது, அவன் பாடுபட்டு சேர்த்த பணத்தை எவனோ ஒரு திருடம் வந்து எடுத்துன்னு போயிடுறான். பெண்கள் கௌரவமாக படிச்சுட்டோ உத்தியோகத்துக்கு போயிட்டோ வாழ முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தன்னுடைய தர்மத்தை பண்ணிட்டு இருக்கிற அந்தணர்களை தேவையில்லாமல் போய் சித்திரவதை பண்ணுறவாழ நம்ம பார்க்குறோம். உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நீ கும்பிடாத போ, என்னமோ பண்ணிக்கோ, அடுத்தவனை தொந்தரவு பண்ணுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இல்லை நீ வேறு மதத்தை சேர்ந்தவனா, உன் மதத்தில் உள்ள வழிபாடு நீ பண்ணிக்கோ, அடுத்த வாளுடைய மத சம்பிரதாயங்களை தலையிடுறதோ அவளுக்கு கெடுதல் பண்ணுறதோ அவள் நிம்மதியை குலைக்கிறதோ அவள் வழிபாட்டு ஸ்தலங்களை மாற்றவோ மறுக்கவோ உடைக்கவோ கூடிய அளவுக்கு துணிவு இருக்கு மக்களுக்குன்னா இதெல்லாம் மன ஊனங்கள் தானே இல்லையா? இது உடல் ஊனத்து சம்மந்தப்பட்டது இல்லை. இது எவ்வளோ பேருக்கு கெடுதல் உண்டாக்குறது? உடல் ஊனமற்றவன் பிரதியாருக்கு கெடுதல் பண்ண மாட்டான் இல்லையா? தன் வாழ்க்கையை தான் பார்த்துன்னு போயிடுவான், நான் இப்படி பிறந்துட்டேனேன்னு ஒரு பச்சாத்தாபம் வேணால் அவனுக்கு இருக்கலாம். இந்த மன ஊனம் இருக்கிறவன் பெருத்தியாருக்கு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு துஷ்ட சுபாவம் உள்ளவனாக இருக்கான். அப்போ அப்படிப்பட்டவாளை பகவான் இப்படி ரட்சிக்கிறார். அவளுக்கு பக்தி இருக்கிற பட்சத்தில் உடல் ஊனம் இருந்தாலும் பக்தி இருந்தால் பகவான் ரட்சிக்கிறார், மன ஊனம் இருக்கிறவாளை பகவான் சிக்ஷிக்கிறார் இல்லையா? அறக்கருணை மறக்கருணைன்னு ரெண்டு சொல்லுவாளே, தார்மீகமாக பக்தி இருக்கிறவாளுக்கு பகவான் பண்ணக்கூடியது அறக்கருணை, இவாளுக்கு தண்டனை கொடுத்து தான் திருத்தணுங்கிற நிலையில் பகவான் பண்ணக்கூடியது கூட மறக்கருணைன்னு தான் சொல்கிறார். ஒரு கருணையால் தான் அவளுக்கு தண்டனை கொடுத்து திருத்துறார். சொல்லி தேரக்கூடிய ஒரு அறிவுங்கிறது இல்லை, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லைன்னு தானே எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பிரதியாருக்கு கெடுதல் பண்ணுறான். இவன் அட்வைஸ் பண்ணால் திறந்து பார்ப்பறான் இல்லையா? அவனுக்கு அப்போது சிக்ஷை தேவைப்படுறது. பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை எந்த நிலையிலையும் அடியவர்கள் விடமாட்டாங்கிறதையும் இந்த தண்டி அடிகள் நாயனார் புராணம் நமக்கு சொல்கிறது. உடம்பு ஊனமுற்றாலும் பகவத் சேவை பண்ணக்கூடியவா எவ்வளவோ பேர் இருக்கா, என்னால் முடியாதுன்னு ஒரு ஓரமாக உட்காராமல் அந்த உடம்பை வச்சுன்னு என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணக்கூடியவா எவ்வளோ பேர் இருக்கா. வடக்க சூர்தாசர் பெரியவிலேயே பார்வை இல்லாமல் இருந்தும் கூட பகவத் பக்தி பண்ணின சரித்திரம் நாம் பெரிய புராணத்துக்கு நடுவிலேயே சொன்ன நினைவு இருக்கு. அப்படி இந்த தண்டி அடிகள்ங்கிற இந்த பெருமை தவமுடையான்னு சொல்கிறார். தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார், திருவாரூரில் பிறக்கக்கூடிய பாக்கியம் உள்ளவர். குடும்பம் இல்லை, அடிகள்னு சொன்னதுலேருந்து அவர் ஒரு சாதுவாக சிவனடியாராகவே வாழ்ந்திருக்காருன்னு தெரிகிறது. அண்டவாணர் மறைபாட ஆடும் செம்பொற் கழல் மனத்து கொண்ட கருத்தின் அகநோக்கும் குறிப்பேயன்றி புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார்போல் பிறந்த போதே கண் காணார்.
கண் பார்வை இல்லைன்னு ஒரு குறையா சொல்ல முடியல. ஏன்னா கண் இருந்தால் அந்த உலகத்தை பார்க்க நேரிடுமேங்கிறதுனால அதில் விருப்பம் இல்லாதவராக அண்டர்களாகிய தேவர்களும் வேதம் சொல்லி யாரை வழிபடுறாளோ அந்த ஆடும் செம்பொர் கழலுடைய சிவபெருமானுடைய திருவடிகளையே தியானம் பண்ணி கொண்டு இந்த அறியாமை இருள் சூழ்ந்த உலகத்துக்கும் எனக்கும் தொடர்பில்லைங்கிற நினைவில் இருக்கிறவராக அகக்கண்ணோடு புறக்கண்ணை துறந்து வாழ்ந்தார்னு சொல்றார். அது ஒரு குறையா சொல்ல முடியல அப்படிங்கிற திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு திருமந்திரம், கோணாமனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணாதண்டூடே வெளிவுறத்தான் நோக்கி காணா கண் கேளா செவி என்றிருப்பார்க்கு வாணாள் அடைக்கும் வழியது. ஆமே. இங்கும் அங்கும் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கொண்டு சலித்து கொண்டிருக்கிற மனசு இருக்கு இல்லையா, அதை ஒரு இடத்துல நிலைநிறுத்தி அதுக்கு இதுதான் லட்சியம் அப்படின்னு அந்த லட்சியத்தை காட்டி குறியை காட்டி புலனடக்கத்தோடு முதுகலும் இருக்கு இல்லையா, அதுதான் வீணாதண்டூடே. இது ஒரு பெரிய பவர் டவர் அது முதுகெலும்பு. அதுக்குள்ளுக்குள்ளேயே தன்னுடைய மனசை செலுத்தி உள்ள இருக்கிற இறைவனை உணர்வதுங்கிற அந்தர்முகப்பட்ட பார்வையோடு இருக்கிற ஞானிகள் அவ எதை பார்க்குறான்னா, நாம் வெளியில் பார்க்குறோம், அவ வெளிங்கிற வெட்ட வெளி ஆகாசத்தை பார்க்குறா உள்ளேந்துங்கிறார். வெளியுறத்தான் நோக்கி கண்ணை மூடின் இருப்பா, இந்த கண்ணு அவளுக்கு தேவையில்லை. காணா கண், இந்த கண்ணால் இதுக்கு எங்கே சுற்றி இருக்கிற பொருள் தான் பார்க்க முடியும், எங்கும் பார்க்கக்கூடிய கண்ணாக ஆகிடும் இங்கே உள்ள கண்ணு. காணா கண் கேளா செவி அப்படின்னு செவிடுன்னு அர்த்தம் இல்லை, இந்த காது சுற்றி உள்ள விஷயங்களை கேட்கும், ரொம்ப தள்ளி இருக்கிறது கேட்காது, எந்த லோகத்தில் நடக்கிறதும் இங்கே கேட்குறாப்பில் ஞானியோட நிலை. காணா கண் கேளா செவி என்றிருப்பார்க்கு அவளுக்கு மரணம் இல்லை, வாழ்நாள் அடைக்கும் வழியது. ஆமே. அப்படிதான் இருந்தார் திருமூலர். தபோவனத்துக்கு ஒரு சமயம் சுவாமி தரிசனம் பண்ண போயிருந்தபோது எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், குருநாதருடைய அந்த அறைக்குள்ளே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, கேட்கலாம் மக்களுங்கோ, ஞானானந்த சுவாமிகள் வந்து பல நூறு வருஷம் இருந்தார்னு சொல்கிறாளே. ஆமாம், அப்படி தான் சொல்கிறா, அப்படிலாம் இருக்க முடியுமா என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் நம்ம காலத்திலேயே 100 வயசுக்கு மேலே வாழற வாழ நம்மளாம் பார்க்குறோம், அதனால் அதில் ஆச்சரியம் இல்லை. இதுக்கு முன்னாடி யாரோ இருந்திருக்காளான்னு திருமூலர் இருந்திருக்கார், 3000 பாட்டு வருஷத்துக்கு 1 வீதம் எழுதியிருக்கார். ஆனால் 3000 வருஷம்தான் இருந்தார்னு சொல்ல முடியாது, அவரே 1000 வருஷம் இருந்தேன்னு சொல்லியிருக்கார். அவர் பாட்டிலேயே திருமழிசை ஆழ்வார் அது மாதிரி இருந்திருக்கார், அதனால் சாத்தியம். பக்த விஜயத்தில் சாங்கு தேவங்கிற 1400 வருஷம் இருந்ததாக குறிப்பு இருக்கு. நம்மளை மாதிரி சக்தியை விரயம் பண்ண மாட்டா, அதனால் அவளுக்கு வாழ்நாள் நீட்டிக்க முடியும்னு அதை தான் திருமூல சொல்கிறார். எந்த புலன் வழியாகவும் சக்தியை விரயமாக்காமல் காணா கண் கேளா செவி என்று இருப்பார்க்கு வாழ்நாள் அடைக்கும் வழியது. யாமே. அப்போ கண்ணுதலாகிய சிவபெருமானுடைய சேவையே தன் வாழ்க்கை நினைத்து கொண்டு, ஐயா எனக்கு கண்ணு தெரியல, யாராவது உதவி செய்யுங்கோ, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கொடுங்கோன்னு சாதுக்கள் கேட்க மாட்டான். என்ன பகவான் என்னை பார்த்துட்டு இருக்கான், என்னை கவனிக்கிறான்ங்கிறத அவன் அருளை நம்பாமல் இருந்தால் தானே நான் கை நீட்டுறது, எனக்கு தாழ்ச்சி ஒரு நாளும் வராது அப்படிங்கிறவன் தானே பக்தன். இவர் ஒரு நாள் விடாமல் ஸ்நானம் பண்ணிட்டு கையில் ஒரு தடி வச்சுட்டு இருப்பார் தண்டு, அதோடு கோவிலுக்கு போய் சுவாமி கோவிலை பிரதட்சிணம் பண்ணி தனக்கு தெரிஞ்ச பாடல்கள்லாம் உறக்க பாடி அவருக்கு இப்போ நடந்து போயிட்டே இருக்கார் வச்சுங்களேன், ஒரு கல் காலில் தட்டி போட்டு கொடுத்துனா உடனே உக்காண்டு மெதுவாக அந்த கல் எடுத்து தழுஞ்சு தழுந்து மெதுவாக போய் பக்கத்தில் ஒரு ஓரமாக அதை போட்டுவிட்டு போயிடுவார். தன்னால் முடிஞ்ச ஒரு சேவையை பண்ணிக்கொண்டே இருப்பார். முடியலேங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை, அது ஒரு குறையாகவே அவருக்கு தெரியல. காணும் கண்ணார் காண்பதுமை தொண்டேயான கருத்துடையார். பார்வைங்கிறது என்ன, உணர்வு தானே.
பார்த்து உணர்றது, உணர்ந்து பார்க்கிறதுன்னு ரெண்டு இருக்கோ இல்லையோ. அந்த உணர்வு என்ன? மெய் தொண்டு, இறைவனுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு பண்ணுவது. பேணும் செல்வ திருவாரூர் பெருமானடிகள் திருவடிக்கேயே, பூணும் அன்பினார் பரவி போற்றும் நிலைமை புரிந்து அமரர் சேணும் அறிய அறிய திருத்தொண்டிச்செறிய சிறந்துள்ளார். அமரர்கள் அறிவதற்கு அறிய, அப்பேற்பட்ட திருவடி ஒழிய சிவபெருமானுக்கு தொண்டு பண்றது. இங்கே கோவிந்தபுரத்தில் ஒரு பரம பாகவதர் ஒரு ஒரு நாளும் நாம சங்கீர்த்தனத்தினால பாண்டுரங்கன் கோவிலில் கைங்கறி மண்ணின்னு இருக்கார். முடியாதுன்னு என்ன இருக்கு இல்லையா? ஒரு நாள் முடிஞ்ச சேவை நீ பண்ணலாம்ங்கிறது பகவான் இவா மூலமா நமக்கு காட்டுறாரு. உடம்பு ஊனமுற்றவர்கள் எத்தனை பேர் இந்த கூடம் அடையிறது மாதிரி கைத்தொழில் பண்ணுறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளை விட நல்லா நேர்த்தியாக பண்ணுவா காரியங்கள்லாம். நமக்கு இருக்கிற ஒரு டைவர்ஷனோ டிவியேஷனோ அவளுக்கு இருக்காது இல்லையா? அப்போ அது மாதிரி பண்ண முடியுங்கிறது இருக்கும் பொழுது, நான் சென்னையில் ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கண் பார்வை இல்லாதவா அவள் பிச்சை எடுக்கிறது இல்லை, அவள் உழைச்சி உழைக்கிறா. உழைக்கிற தம்பு இருக்கிறவன் சோம்பேறியாக இருந்து அநியாயம் பண்ணுற வாழ்த்துணை பேர் பார்க்குறோம். அவள் குறைய குறையாக நினைக்காமல் உழைச்சி உழைக்கிறான். அவளுக்குள்ளே ராத்திரி இந்த 9 மணி வாக்கில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ஒன்று சேர்ந்து அவளுக்குள்ளே பேசிப்பான். சந்தோஷமாக இருப்பா, எல்லாரும் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். முன்னே பார்த்தாலும் அப்படின்னா இருக்கிறது இல்லை. அப்போது வாழ்க்கையை வாழற விதத்தில் தான் குறையோ நிறையோ இருக்கு இல்லையா? தன் வாழ்க்கையை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணியிருக்கார் அந்த மகாத்மா. பூவார் சடில திருமுடியார் மகிழ்ந்த செல்வ பூங்கோவில் தேவாசிரியன் முன்னிறைஞ்சி. தேவாசிரியன் மண்டபம்னு இருக்கு இல்லையா திருவாரூரில், அந்த மண்டபம் சாதுக்கள் வந்து கூடுறதுக்கான மண்டபம். அங்கே வந்து தினம் எந்த மகாத்மா இருக்காரோ எனக்கு தெரியல, அவருக்கு என்ன தெரியுமோ இல்லையோ, ஒரு நமஸ்காரம். நாவால் இன்பமுறும் காதல் நமச்சிவாய நற்பதமே, ஓவா அன்பில் எடுத்தோதி ஒரு நாள் போல வருநாளில். உறக்க நாமும் சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு நினைவு இருக்கு, சின்ன வயசில் கபாலீஸ்வரர் போகும்பொழுது எங்களுடைய நாம சங்கீர்த்தன குருவான நாமாஜியுடைய தகப்பனார் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சார்னா ராஜகோபுரத்தில் அவர் வந்துட்டாருங்கிறது கோவிலில் எந்த திக்கில் இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சு போயிடும். எப்படின்னா உள்ளே நுழைஞ்சதுலேருந்து நிதானம் எல்லா சன்னதியும் பார்த்துட்டு வெளியில் போகிற மட்டுக்கும் கணீர் கேட்கும் குரல், ஜோதிலிங்கம் ராமலிங்கம் மகாதேவ மகாலிங்கம், ஜோதிலிங்கம் ராமலிங்கம் மகாதேவ மகாலிங்கம் அப்படி சொல்லிட்டே இருப்பேன். மணிக்கணக்காக வணீர்னு கேட்கும், அந்த தாத்தா வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவா எல்லாரும். அது ஒரு சேவை இல்லையா? கோவிலுக்குள்ளே நுழைஞ்சி எதையோ நினச்சிட்டு இருக்கிறவன் காதல் நாமா விழுந்தா அந்த க்ஷணம் மனசு ஒருமுகப்படுமே, அப்படி அவனுக்கு அந்த மாதிரி பண்ணுறது ஒரு உபகாரம் தானே இல்லையா? அப்படி நமச்சிவாய திருநாமத்தை பிரேமையோட காதலோடு சொல்கிறாருன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிற ஒரு காலத்தில் திருவாரூர் குளத்தில் சமணர்கள்லாம் நிறைய, அவ இருக்கக்கூடிய அந்த பாழிகள்னு சொல்கிற இடம் அதை உண்டாக்கி அப்புறம் அதை மாற்றி அமைக்கிறேன்னு அந்த பழைய மண்ணெல்லாம் தூக்கி குளத்தில் போட்டு அந்த குளத்தை ஒன்றுமில்லாமல் துத்து எடுக்கணும்னே பண்ணியிருக்கான். அது மாதிரி பண்ணி அங்கே ஸ்நானம் பண்ண போகிறவாளுக்கு ஒரு சேரஞ்ச கதியாக இருக்காப்புல, அங்கே வரவாளெல்லாம் கேலி கிண்டல் பண்ணுறது, இவாளுக்கு பயந்துட்டு நிறைய பேர் போக மாட்டா, அந்த இடம் பாழாக போயின்ட்டுருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே வேதனைப்பட்டார். இது மாதிரி ஒரு பார்வை இல்லாதவர் ஒரு சிவபக்தர் இந்த குளத்தை சுத்தம் பண்ணணும்னா என்ன பண்ணுவா? இது மாதிரி அநியாயம் பண்ணுறாள் சமணர்கள்லாம் ஒரு 10 பேர் வாங்க சேர்ந்து போய் இந்த இடத்த சரி பண்ணுவோம். ஆ, கேட்கல யாரையும் இல்லை, அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். பண்ணலை. எனக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, இந்த உடம்பு சிவபெருமானுக்கு அடிமை, நான் பண்ணுவேன். என்ன பண்ணினாரா? கரையில் ஒரு கழி நட்டார். அப்புறம் மெதுவாக தவழ்ந்து தவழ்ந்து கீழே போய் குளத்தில் ஒரு கழி நட்டார். இதுக்கும் அதுக்கும் ஒரு கயிறு கட்டினார். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குமோ தெரியாது.
ஒரு மண்வெட்டியும் கூடையும் ஏற்பாடு பண்ணிட்டார். தடவி 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 இறங்கி அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டி அந்த கூடையில் போட்டு திருப்பி மெதுவாக வந்து கரையில் ஒரு ஓரமாக கொட்டிட்டு போவார். அந்த குளத்தை சுத்தம் பண்ணுறேன்னு இறங்கிவிட்டேன். ஒருத்தர் கூப்பிடலை, நீயவா நீயவான்னுலாம் அரை கூவெல்லாம் ஒன்றும் கிடையாது. தன் கையால் தான் உழைக்கிறேன். துக்கார மகாராஜாவா முப்பாட்டனார் கட்டின பாண்டரங்கன் கோவிலுக்கு திருப்பணி பண்ணணுங்கிறத கையில் காசு கிடையாது. கோவிலும் அங்கங்கே செடிகள்லாம் செவுத்தில் முளைச்சி விரிசல் விட்டு சுவர்கள்லாம் தரையெல்லாம் பேந்து போன நிலையில் இருக்குது. தானே தன் கையால் என்ன பண்ண முடியுமோ பண்ண ஆரம்பித்தார். அவர் பண்ணுறதை பார்த்துட்டு பத்து பேர் சேர்ந்துண்டா. சாதுக்கள் இப்படி தானே பண்ணுவா, நீங்களாம் பார்த்துட்டு விரண்ட போகிறேளே அப்படின்னு யாரையும் ஒன்றும் சொல்ல மாட்டான். என்னால் முடிகிறத நான் பண்ணிவிடுறேன் அப்படின்னு இறங்கிடுவான். அப்படி இவர் பண்ணுறார். பண்ணும் பொழுது அங்கே சமணர்கள்லாம் இருக்கா அந்த பக்கங்களில் நிறைய. நமினந்தி அடிகள் சரித்திரத்திலே பார்த்தோம், கோவில் பக்கத்திலேயே ஒரு சமணர் வீடு இருந்ததுன்னு. விஷயம் தெரியாமல் அங்கே நெய் கேட்க போய் சாமிக்கு விளக்கு இருக்கிறதுக்கு நெய் வேணுமா, அங்கே சாமி கையிலேயே நெருப்பு இருக்கே ஐயா அப்படின்னு கிண்டல் பண்ணி நான் பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த காலத்தில் இவாளெல்லாம் நிறைய இருந்திருக்கான்னு தெரிகிறது. ஒரு ஒரு கோவில்கள் கிட்டேயே தான் அவள் குடியிருப்பு வச்சுப்பா. கோவிலில் வழிபாடுகள் நடக்கிறதுக்கு அவளால் முடிஞ்ச உபதிரவங்கள் பண்ண முயற்சி பண்ணுவாள். இந்த தெய்வ வழிபாடை நிறுத்தணும், அதில் ஈடுபடக்கூடிய மக்களை மாற்றணும், இதெல்லாம் அவளுக்கு எண்ணமாக இருந்திருக்கு. அங்கேருந்து வந்தா சமணர்கள், என்ன பண்ணுறீர் அப்படின்னா, சாமி கோவில் குளம் வந்து பாழ்பட்டு இருக்கு, அதை சுத்தம் பண்ணுறேன், நிறைய மண் கலந்துருக்கு, இப்படி இருந்துருத்துன்னா குளம் ஜலம் இல்லாமல் போயிடும், அடைச்சிடணும் போய் அதை சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, அதை நான் பண்ணுறேன். மண்ணெல்லாம் தோண்டப்படாது தெரியுமோ இல்லையோ, ஏன் தோண்டினா அதில் எத்தனையோ பூச்சிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் செத்து போயிடும். அது குளம் இல்லாட்டா என்னப்பா, சாமியோட குளம் இல்லாமல் இருந்தால் எப்படி சொல்லுவேன் இல்லைங்க. குளம் எதுக்கு இருக்கு, அடியவர்கள் வந்தால் ஸ்நானம் பண்ணுறதுக்கு, கை கால் அலம்புறதுக்கு. நம்மெல்லாம் ஜலம் குடிச்சிட்டு போயிடுறோம், மிருகங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ஜலமெல்லாம் இந்த மாதிரி நீர்நிலைகளில் தான் கிடைக்கும். சுவாமிக்கு தப்போத்சவம் தான் நடக்கும். கோவிலுக்கு குளம் அழகு இல்லையா, குளம் இல்லாமல் இருந்தால் அப்படின்னு எப்படி சொல்லுவேள். நாங்களாம் சமணர்கள், எங்களுக்கு இதில் அபிப்பிராயம் இல்லை. உங்களுக்கு அபிப்பிராயம் இல்லைன்னா உங்களோட, எங்கள் சுவாமியோட குளம் இல்லையாது. சாந்தமே வடிவமான சிவபெருமானுடைய பக்தர்கள் நாங்கள்லாம், திருநீரே எங்களுக்கு செல்வம், அந்த சாமியோட திருப்பணி பண்ணுறது தப்புன்னு நீங்கள் எப்படி சொல்லுவேள் அப்படின்னா, ஏ பேசிகிட்டே இருக்கோம் நீ பாட்டுக்கு பேசுகிற, உனக்கோ கண் பார்வை கிடையாது, தட்டு தட்டு மாதிரி போய் இந்த ஒரு காரியம் பண்ணணும்னு உன்னை எவன் சொன்னான், கண்ணு தான் தெரியல காது கூட கேட்கலையோ உனக்கு, பண்ணாதேன்னு சொல்கிறோம் பண்ணாத, என்ன பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறாரு, கோபம் வந்துருத்தவருக்க என்ன பண்ணாதேன்னு சொல்றதுக்கு நீங்க யார். ஏய்யா நீ எந்த சாமிக்கு பண்றியே, அந்த சாமிக்கு தெரியாதா உனக்கு பார்வை இல்லைன்னு, என்ன பண்ணிதான் சாமி உனக்கு அப்படித்தானே கேட்பான். தெய்வம் இருக்குங்கிறது அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயமே தவிர விவாதம் பண்ற விஷயம் இல்லை இல்லையா. டிபேட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. உனக்கு அறிவு இருக்கான்னு திட்டுவா சாதாரணமாக அச்சு பிச்சுக்காரன் யாராவது பண்ணா, அவன் அறிவு இருக்குன்னு அந்த அறிவை காட்டுன்னு என்ன பேப்பரில் எழுதி அறிவுன்னு காட்டவே முடியும், அறிவை உணரத்தானே முடியும். எனக்கு அறிவு இருக்குன்னு எந்த அறிவாளியாவது அறிவை காட்ட முடியுமா, கண்ணால் பார்க்கறதா ஒத்துப்பேன்னு சொன்னான். எத்தனையோ மின் சாதனங்கள் பயன்படுத்துகிறோம், விளக்குகளில் வெளிச்சமாக வருது, மின் விசிறியில் காத்தா வருது, குளிர் சாதனப்பட்டு ஏசியில் குளுமையாக வருது, ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர்லாம் உபயோகப்படுத்துகிறோம், அதில் பொருள்களை பாதுகாக்கிற தன்மை உள்ள ஒரு குளுமை அதில் இருக்குது. இது மாதிரி நேரடியாக மின்சாரத்தோட தொடர்புள்ள சாதனங்கள், இப்போ செல்ஃபோனில் படம் எடுக்கிறோன்னா இது நேரடியாக தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியாட்டால் கூட முன்னாடியே மின்சாரத்தை வாங்கி தனக்குள்ளே சேகரித்து வச்சுண்டு அந்த சேமிப்புனால காரியம் பண்ணுறது இல்லையா. பகவானோட அனுகிரகத்தை வாங்கி சேமிச்சுண்டு அனுகிரகம் பண்ணுற சாதுக்கள் மாதிரி இருக்குது இதெல்லாம். இது ஒரு சாதனம்,
இந்த சாதனங்களை பார்க்கிறோம், இதோட பலனை அனுபவிக்கிறோம். இந்த சாதனத்துக்கு ஆதாரமான சக்தியான மின்சக்தியை காட்டுன இவனாவது காட்ட முடியுமோ? இன்னி வரல பெரியவா சொல்லுவா, அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிற அந்த சிட்டியை நீ பார்த்துருக்கியோ அப்படின்பா. பார்க்க முடியாது அவனாலையும், அதோடைய சக்தியை உணரதான் முடியும். சிவசாரம் பேரின்பமின் சாரம் பவசாகரம் விலக பாரும் பொன்னம்பலத்தையே சிவனார் திருநடனம் அதன் பெருமை எவர் அறிவார் அறிந்தால் அவரே பெரியார். யார் பெரியார் அப்படின்னு சொல்றார் குகானந்த பாரதி சுவாமிகள். இறைவனுடைய பெருமையை உணர்ந்தவர்களே பெரியவர்கள்னு சொல்றார். அப்படி இல்லாதபடிக்கு நான் பார்க்கல, அதனால அது இல்லைன்னு சொன்னா எத்தனையோ விஷயங்கள் நீ பார்க்க முடியாது. கிருபானந்த வாரியார்ட்டே ஒரு தம்பி கேட்டானா, அவர் பதில் சொன்னாரா, ஒன்ன நீ பார்த்துக்கோன்னாரா, கழுத்துக்கு கீழேலேருந்து உடம்பு தெரியறது, கழுத்துக்கு மேலேருந்து தலைபாகம் தெரியல, முதுகு தெரியல, இல்லைன்னு சொல்லுவியோ? இதெல்லாம் விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. பகவான்கிறது ஒரு அனுபவம். திருமூல சொல்றார், முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள். கண்ணால பார்த்துட்டு அது சத்தியம்னு சொல்றே, கண்ணால பார்க்குற எத்தனையோ விஷயங்கள் சத்தியம் இல்லாமல் இருக்கு காணல் நீர் போல. ஆனா உணர்வுனால பார்க்கக்கூடியது தான் தெய்வம். இப்படி பார்க்கறது இல்லை, இப்படி பார்க்கறதுக்காக அச்சாவதார வடிவம் எடுத்துட்டு கோவிலில் இருக்காரே தவிர அதை தாண்டின அவரோட வடிவத்தை இந்த கண்ணால் பார்க்க முடியாது. முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். இது அனுபவம் பா, இது சொல்ல முடியாது. ஒரு அருமையான ஒரு பண்டத்தை கொடுத்து சாப்பிடுன்னு ஒருத்தனை சொன்னால் சாப்பிட்டுட்டான், எப்படி இருக்கு? நன்னா இருக்கு. நன்னா இருக்குன்னு என்ன அர்த்தம்? நல்லா இருக்குன்னா சுவையா இருக்கு, ருச்சியா இருக்கு. இல்லை சுவையா இருக்குன்னா சுவையில் ஆறு சுவை இருக்கு. அந்த ஆறு சுவையில் எந்த சுவை? திதிப்பா இருக்கு. திதிப்பில் எத்தனை வகை இருக்கு, அதில் எந்த திதிப்பு அதை சொல்ல முடியாது. தின்னு பாரு அப்படிமா இல்லையா? ஒரு அல்ப அனுபவத்தையே நீ விளக்க முடியாது. அவர் சொல்றார், மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே. வாழ்க்கையில அல்ப சுகங்கள்ங்கிறத சிற்றின்பம்னு சொல்றோம், இதை வாயால் வளர்க்க முடியாது. பேரின்பத்தை எப்படி வளர்க்கறது? அது வாக்குக்கும் மனசுக்கும் அகப்படாத விஷயம் அனுபவம் தான். அனுபவத்துக்கான வழிகளை ஞானிகள் காட்டுறா. அந்த வழியை பிடிச்சுன்னா உனக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும். அதில் போகாமல் விதண்டாவாதம்னா பண்ணிண்டே கடை. என்ன பண்ணா, சொல்ல சொல்ல கேட்காம நீ பேசிகிட்டே போகிற, உனக்கு கண்ணு தான் தெரியல, காது கூட கேட்கலையோ அப்படின்னு ஒரு பத்து சமணர்கள் சேர்ந்து விட்டா, ரவுடிகள் மாதிரி. ஒருத்தன் கூடை பிடிங்கி தூக்கி எறிஞ்சான், அதை மண் வெட்டி பிடிங்கி தூக்கி எறிஞ்சான், இவர் நட்டு வச்ச கழி அந்த கயிறெல்லாம் பிடிங்கி தூக்கி எறிஞ்சான், எப்படி பண்ணுறே பார்க்குறேன் அப்படின்னா அழுக வந்துடுத்து. வீமா பேசினார் பாவம், அழுக வந்துடுத்து. என்ன இப்படி பண்ணுறாளே, எனப்பனே இது நியாயமா அப்படிங்கிற ஒரு வேதனை ஏற்படுறது. பகவான்கிட்ட தான் முறையிட முடியும். நேர சுவாமி சன்னிதானத்தை பார்த்து அப்படியே அழறார். வெய்ய தொழிலார் செய்கையின் மேல் வெகுண்ட தண்டி அடிகள் தாம் மை கொள் கண்டர் பூங்கோவில் மணிவாயிலின் முன் வந்து இறைஞ்சி ஐயனே இன்று அமணர்கள் தாம் என்னை அவமானம் செய்ய நெய்வதானே இது தீர நல்கும் அடியேற்கு என வீழ்ந்தார். என் அப்பனே என்னை அவமானப்படுத்துகிறாளே, உங்கள் திருக்குளம் கைங்கரியமனு பார்த்தேன், என்னை கேவலப்படுத்துகிறாளே சுவாமி பகவானே அப்படின்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணார். கெக்கேலி கொட்டி சிரிக்கிறார் அந்த பசங்கள்லாம். உங்கள் சாமிக்கு சக்தி இருந்தா உங்களுக்கு கண்ணு கொடுக்க சொல்லு அப்படிங்கிறா. கொடுப்பாரியா? இன்னிவரில் என் சாமியை கண் கொடு நான் கேட்டதில்லை. கேட்டால் கொடுப்பார். நான் அது குறையாவே நினைக்கல இத்தனை நாளாக. ஏதோ அவரோட திருவுளம் எதனால் இப்படி படைச்சார்னு தெரியாது. ஆனால் கண்ணு தான் எனக்கு இல்லையே தவிர பக்திங்கிற அறிவு கண்ணு இல்லைன்னா கண்ணு இருந்து நான் குருடனாக இருப்பேன். நீங்களாம் அப்படி தான் இருக்க.
கண்ணிருந்தும் குருடர்கள் காது இருந்தும் செவிடர்களாக இருக்கள். பகவான் என்ன அப்படி படைக்கல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இப்படி சொல்கிற இல்லையா, என் சுவாமியை நான் வேண்டின்டா எனக்கு கண் கொடுப்பார், அதுதான் உறுதி. குழந்தை கேட்டு அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னு சொல்லிடுவாடா, கேட்குற விதமாக கேட்டால் கிடைக்கிறது கிடைக்குமோ இல்லையோ. பிரார்த்தனை உண்டு தான். இப்போ நான் எங்கிட்ட நிறைய பேர் அவள் குறைகள்லாம் சொல்லுவா, சுவாமிகிட்ட முறையிடுங்கோ, குருநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அவசியம் நான் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க இல்லையா. தங்கிட்ட வந்து கோர்ற பக்தர்கள்ட்டெல்லாம் சுவாமி சொல்கிற வார்த்தையே வேண்டுவோம் அப்படி தான் சொல்லுவார். பிரார்த்தனை விட சிறந்தது ஒன்றும் கிடையாது. அப்படி உருகி வேண்டுண்டா தெய்வம் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. பிரார்த்தனையுடைய அந்த தீவிரம் இருக்கு இல்லையோ, இன்டென்சிட்டி, அதுக்கேற்றாப்புல பலன் கிடைக்கும் இல்லையா. மேலோட்டமாக இருந்தால் மெதுவாக கிடைக்கும், தீவிரமாக இருந்தால் உடனே கிடைக்கும். அப்படி அழுதுட்டு தன்னுடைய மடத்துக்கு போயிட்டார். மனசு ரொம்ப வேதனை. சுவாமிக்கு ஒரு கைங்கரி பண்ணணும்னு நினச்சா இந்த சமணர்கள் இப்படி அட்டகாசம் பண்ணுறாள். இந்த குளத்தை பாயுபடுத்தினது அந்த பசங்க தான். அவள் பண்ணவும் பண்ணாமல் நம்மளை பண்ணவும் விடமாட்டேங்கிறா. எனக்கு பார்வை இல்லைங்கிற ஒரு குறையை சொல்லி உன் சாமிக்கு சக்தி இருந்தால் கண் கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு வேதனைப்படுறார். பகவான் அவர் கனவில் வந்தார். கனவில் அகில லோகங்கள் முழுதும் அளித்த முதல்வனார் உன் இந்தருளி செய்கின்றார். நெஞ்சில் மருவும் கவலையினை ஒழி நீ நின் கண் விழி தந்த வஞ்ச அமணர் தங்கண்கள் மறையும் மறு காண்கின்றாய். கவலைப்படாதே, நாளைக்கு உனக்கு கண் கிடைக்க போகிறத. உன்னை கண்ணு இல்லையான்னு சொன்ன வாளுக்கு கண்ணு போக போகிறது, இது நடக்கும். அஞ்ச வேண்டா என்றருளி அவர் பால் நீங்கி அவ்விரவே துஞ்சும் இருளில் அரசன் பால் தோன்றி கனவில் அருள் புரிவார். த பெஸ்ட் கம்யூனிகேஷனுங்கிறத பரமேஸ்வரன் கற்றுக் கொடுக்குறார். அங்கங்கே எங்கங்கே எப்படி எப்படி சொல்லணுமோ நந்தனார் சரித்திரத்தை நம்ம பார்க்கணும். சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்தில் யார் யாருக்கு போய் கனவில் இன்ஃபார்ம் பண்ணணுமோ பண்ணிடுவார். நேராக ராஜாவோட கனவில் போனார். ஏன்னா நாளைக்கு வாழலாம் அவரை பழி தீர்க்கறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணாலும் பண்ணுவா. இதை மொத்தமாக வேறு இருக்கணுங்கிற சங்கல்பத்தினாலே ராஜாவோட கனவில் போய் தண்டின்னு சொல்லி ஒன்று அன்பன் இருக்கான். வெளியில் கண்கள் தெரியாதவன், அகக்கண் உள்ளவன். அவன் என் கோவில் குளத்தை சுத்தம் பண்ண முயற்சி பண்ணும் பொழுது அந்த கரையில் இருக்கக்கூடிய பாழிகள் வச்சுருக்கிற அமணர்கள்லாம் அவனை அவமானப்படுத்தியிருக்கா. அவன் சேவை பண்ணக்கூடிய கருவிகள்லாம் பிடுங்கி எரிஞ்சு உனக்கு கண் இல்லை, உன் சாமி கண் கொடுக்கட்டும்னு அவனை பழிச்சிருக்கான். என் பக்தன் உருகி அழறான். நாளைக்கு நீ போய் நியாயமாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு கட்டளை கொடுத்துட்ட. ராஜா படுக்கையில் இருந்தேருந்து உட்காண்டான். கண்ணில் அருவியாக ஜலம் வருது. என்ன, ஒன்று வருத்தத்தினால, ஒன்று மகிழ்ச்சியால். என்னுடைய இறைவன் கோவில் கொண்டிருக்கிற இடத்துக்கிட்டக்க ஒரு பக்தன் சேவை பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கு. இதை கவனிக்காமல் நான் என்ன ராஜா, ஒன்று. அடுத்தது, என் கனவில் வந்து சிவபெருமானே காட்சி கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டேனா, சுவாமியோட கருணை இல்லையா நினச்சிண்டு குடுகுடுன்னு வெடிகாத்தால் ஸ்நானம் பண்ணிட்டோம் பரிவாரங்களோடு வந்து தியாகராஜ சுவாமி சன்னிதானத்துக்கு போல தண்டியடிகள் எங்கே இருக்கார் விசாரிக்கிறார் ராஜா. அங்கே வாசல் இருக்கிற அங்கே இந்த தண்டியடிகளே ராஜா வந்திருக்கார் உங்களை பார்க்கறதுக்கு. அப்படியா, அப்படி தட்டு தட்டு மாதிரி எழுந்திருக்கார் ராஜா. உள்ளே வந்து சாட்டாங்கமாக விழுந்த நமஸ்காரம் பண்ணார் தண்டியடிகளுக்கு. ஏன்னா இவரால் இல்லையோ சிவ தரிசனம் கிடைச்சிது எனக்கு. இவர் பேர்பட்ட மகாத்மாவாக இருந்தால் இவர் பொருட்டு சுவாமி வந்து கனவுல சொல்லுவார். என்ன நடந்ததுன்னு கேட்க தண்டியடிகள் நடந்தது பூரா சொல்கிறார். இன்னைக்கு சுவாமி சொல்லியிருக்கார் எனக்கு கண் கிடைக்கும், அவளுக்கு கண் போகும்னு சொல்லியிருக்கார். சரி, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். ராஜா வர்றாருனா எத்தனை ஆட்கள் வந்திருப்பா, எத்தனை பரிவாரங்கள் வரும். அவள்லாம் பின்னாடி வர தண்டியடிகள் முன்னாடி போகிறார். தன்னுடைய தடியை ஊனிக்கொண்டு வழக்கமாக போகிறார் பாவம். அங்கே இருக்கிற அமணர்கள்லாம் ராஜா கூப்பிட்டார்.
இந்த குளத்தை ஒரு சுத்தம் பண்ணேன்னு வந்தாரா நீங்க தடுத்தல? ஆமா நாங்க தடுத்தோம். எதுக்குன்னா அந்த மண்ணெல்லாம் தோண்டினா அங்க இருக்கிற பூச்சிகள்லாம் செத்து போயிடும். எங்களோடது அகிம்சா தர்மம், பூச்சி எல்லாம் கொல்லப்படாது. அகிம்சையா ஒரு கண்ணு தெரியாத பக்தனை சித்திரவதை பண்றான், எது அகிம்சைன்னு தெரியல. அதனால நாங்க தடுத்தோம். நாங்க சொல்ல சொல்ல அவர் கேட்கல, அதனால நாங்க எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சோம். அவர் கண்ணு தெரியலன்னு பரிகாசம் பண்ணல. ஆமா சொன்னா கேட்க மாட்டேங்கிறார், பரிதாபப்படுற மாதிரி நடந்துக்கல, கோபமா பேசினார். அதான் கண்ணும் தெரியல காதும் கேட்கல, நாங்க சத்தம் போட்டோம். சரி, தண்டியடிகளை பார்த்து, தண்டியடிகளே உங்களுக்கு பகவான் கொடுத்திருக்கிற அனுகிரகத்தின்படி நீர் கண் பெற்று காட்டும்னு சொன்னார் ராஜா. எல்லாருக்கும் தெரியுறாப்புல உங்களுக்கு கண்ணு கிடைக்கட்டும், பரமேஸ்வரன் உங்களுக்கு கருணை பண்ணியிருக்கார், இப்போ அது நடக்கட்டும்னு சொல்ல பகவானோட கோவில் கோபுரத்தை நோக்கி கைகூப்பி வணங்கிட்டு, ஏய்ந்த அடிமை சிவனுக்கு யான் என்னில் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணர் கண் இழப்பர் ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவதென்றே அஞ்சழுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்து ஓதி மணி நீர் வாவி மூழ்கினார். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, என் அப்பனே பரம்பொருளாகிய உனக்கே நான் தொண்டன், உம்முடைய அனுகிரகம் சத்தியம், எனக்கு உங்க அருளால் இன்னைக்கு கண் கிடைக்க போறது, கண் இருந்தும் அறியாம இருள்ல இருக்கிற இந்த சமணர்களுக்கு கண் போக போறது, உம பஞ்சாட்சரமே சத்தியம்னு சொல்லி குளத்துல இறங்கினார். மூழ்கி எழுந்திருந்தார். என்ன நடந்ததுன்னா மலர் கண் பெற்றெழுந்தார் செக்கிழார். கண் மலர்ந்தது, எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறா. ஈஸ்வர கிருப்பா இருந்தா என்ன நடக்காது இல்லையா? தொழுது புனல் மேல் எழும் தொண்டர் தூய மலர் கண் பெற்றெழுந்தார். பொழுது தெரியா வகை அமரர் பொழிந்தார் செழுந்தன் பூமாரி. ஆகாசத்திலிருந்து தேவர்கள் புஷ்பமாறி பொழிகிறாளாம் அவர் மேல. இழுதை அமணர் விழித்தே கண்கிழந்து தடுமாறக் கண்டு பழுது செய்த அமன் கெட்டதென்று மன்னன் பகர்கின்றான். இவர் கண் பார்வை கடிச்சிடுத்துவார், அமணர்களுக்கு பார்வை போயிடுது. எதிர்பார்க்கவே இல்லை இதே, இப்படிலாம் கூட நடக்குமா? நடந்துடுத்து, எனக்கு கண்ணு தெரியலையே, கண்ணு தெரியும்னு அலறி ஒத்த மேல ஒத்த மோதிக்கிறான், தட்டு தடுமாறுறான். ராஜா சொன்னா, இத்தனை நாளாக இந்த கோவில்கிட்ட இருந்து நீங்கள் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தேன், உங்களை சாமி ஒன்றும் பண்ணலை. இன்னைக்கு ஒரு சிவபக்தனுக்கு அபராதம் பண்ணினதுனால சுவாமிக்கே கோபம் வந்துடுத்து. உங்கள் வழியில் நீங்கள் இருக்கலாம், அவர் வழியில் பிரவேசிக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? தவறு பண்ணினதுனால அரசனாகிய நான் தண்டிக்க வேண்டிய தேவையில்லை, அரசருக்கு அரசனாகிய பகவான் தண்டிச்சுட்டார். நான் சோழ ராஜா, அவர் தியாக ராஜா, அவர் தண்டிச்சுட்டார். அதனால் இனிமேல் ஒத்தரும் இந்த ஊரில் இருக்கப்படாது, எல்லோரும் ஊரை விட்டு போங்கோ. நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறோம், உங்கள் சாமி கண் கொடுத்தான்னு சொன்னேன்லாமே அவர்கிட்ட, போகோ எல்லாரும் அப்படின்னு தன்னுடைய வீரர்களை விட்டு அத்தனை சமணர்களையும் அந்த நாட்டிலிருந்து விரட்டினான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவா ஒத்தொத்தரும் அலறிக்கொண்டு புலம்பி கொண்டு பார்வை இழந்து தடுமாறி வெளியேறினான்னு சொல்கிறது. தண்டியடிகள் பார்வை கடைச்சிடுத்துங்கிற சந்தோஷம், சிவபெருமான் அருளால் கைங்கரியம் பண்ண முடியுங்கிற ஆனந்தம். மன்னர் இவரை வணங்கினார், இவரும் மன்னருக்கு வணக்கம் தெரிவித்தார். உள்ளுக்குள்ளவே சுவாமிகிட்ட கண்களை தார்தாரியா ஜலம் வரை, என் அப்பனே கண்ணுக்கு கண்ணான கண்ணுதலான உன்னை காணும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துட்டியப்பா, உன்னுடைய சேவை என்றைக்கும் பண்ணும்படியான ஒரு திருவுருள் எனக்கு எப்பவும் இருக்கணும்னு வேண்டி கொண்டு மன்னன் அதுக்கப்புறம் அந்த குளத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு அவனே ஏற்பாடுகள் பண்ணுறான். கோவிலில் குறையில்லாமல் வழிபாடுகள் பண்ணுறதுக்கும் ராஜா பொறுப்பு எடுத்துக்கொண்டார். நமினேந்திரிகள் சரித்திரத்திலையுமே ராஜா கவனிக்காமல் இருந்து இந்த சந்தர்ப்பத்துக்கு அப்புறம்தான் நமினேந்திரிகள் மூலமாக கோவில் உற்சவாதிகள்லாம் நடந்ததுன்னே நாம் பார்க்கிறோம். இவருக்கு முந்தின சரித்திரம் அது, முந்தின காலம். பிற்பாடு வந்த காலத்திலையும் இப்படி அரசு கவனிப்பு இல்லாமல் இருந்து அடியவர்களுடைய கருணையால், இதில் ஒரு பெரிய செய்தி இருக்குது நம்ம புரிஞ்சுக்கணும், கோவில்களில் நிதிங்கிறது வேணால்
அடியவர்கள் கையில் அதோட பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம். அதுக்கான அதிகாரிகளோ அரசாங்கமோ யார் வச்சுருக்காளோ எப்படி நிர்வாகம் பண்ணுறாலோ அது அவளுக்கு. கோவிலை சுத்தமாக வச்சுக்கிற பணி நாம் பண்ண முடியும். கோவிலில் திருமறைகளோ பதிகங்களோ பாடக்கூடிய ஒரு பாக்கியம் நாம் பண்ண முடியும். கோவிலில் பக்தி மனம் கமழும்படியாக நம்ம பண்ண முடியும். நம்மளால் முடிஞ்ச சேவைகளை எந்த காரணத்தினாலையும் நிறுத்தி கொள்ளாமல் பண்ண உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரன் கருணை கூர்ந்து கோவில் எப்படி நிர்வாகிக்கப்படணுமோ அப்படி பண்ணும்படியாக பண்ணுவார் அப்படிங்கிறது தான் தமிழ்நேந்தடிகள் சரித்திரமும் சொல்கிறது, தண்டடிகள் சரித்திரமும் சொல்கிறது. மன்னன் வணங்கி போயின பின் மாலும் மயனும் அறியாத பொன்னங் கழல்கள் போற்றி செய்து புரிந்த பணியும் குறை முடித்தே உன்னும் மனத்தால் அஞ்செழுத்தும் ஓதி வழுவாது ஒழுகியே மின்னும் சடையாரடி நீழல் மிக்க சிறப்பின் மேவினார். இவர் பண்ணின சேவையை உருகி சொல்றார் செக்கிழார் பெருமான். கண்ணின் மணிகள் அவையின்றி வெள்ளையா இருக்குமா கண்ணு, கயறு தடவி குளம் தொட்ட எண்ணில் பெரும் திருத்தொண்டர் பாதம் இறைஞ்சி இடர் நீங்கி விண்ணில் வாழ்வார் தாம் வேண்ட புறங்கள் வெகுண்டார் வேர்காட்டூர் உண்ணிலாவும் புகழ் தொண்டர் மூர்க்கர் செய்கை உரக்கின்றார். கண் பார்வை தெரியாமல் இருந்தாலும் கயிறு தடுவிண்டாவது போய் திருக்குள கைங்கரியம் பண்ணின அளவில்லாத பெருமையுடைய திருத்தொண்டராகிய தண்டியடிகளுடைய திருப்பாதத்தை வணங்கி அவர் அருளாலே திருவேற்காடுங்கிற க்ஷேத்திரத்தில் இருந்து கொண்டு மூர்க்கருங்கிற பட்டத்தோடைய சிவகைங்கரியம் பண்ணின வித்தியாசமான ஒரு பக்தர் அவர். அவர் சரித்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தண்டியடிகள் சரித்திரம் பூர்த்தி ஆறுது. அடுத்ததாக உள்ள சரித்திரம் மூர்க்க நாயனார் புராணம் அப்படின்னு சொல்லப்படுது. தொண்டை மண்டலத்தில் திருவேற்காடுங்கிற க்ஷேத்திரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக உள்ளவா திருவேற்காடுன்னா அந்த கருமாரியம்மன் கோவில் தான் நமக்கு நினைவு வரும். அது பிற்காலத்தில் அம்பாள் அனுகிரகத்தினால தோன்றின ஒரு சந்நிதி. பிராச்சீனமாகவே வேற்காட்டுநாதர் கோவில் உண்டு. சம்பந்தமூர்த்திகள் பாடியிருக்கார், அப்பர் பெருமான் பாடியிருக்கார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கார் அப்படிங்கிறது பெரிய புராணத்துல நமக்கு தெரிய வருது. அந்த திருவேற்காடு க்ஷேத்திரத்தில் வாழ்ந்து கொண்டு வேளாண் குலத்தில் தலைவராக இருந்தார்னு சொல்லப்படுறது. நல்ல செழிப்போட வசதியோடு இருந்தவர். அவருடைய இயற்பெயர் என்னவோ அது சரித்திரத்தை சொல்லப்படலை. சில சமயம் பின்னாடி வைக்கிற பேரே நிஜம் பேர் மறந்து போகிற அளவுக்கு நின்று போயிடும். இந்த நிக் நேம்னு சொல்லுவாள், அப்படி இவருக்கு இந்த நிக் நேம் தான் நின்று போயிடுச்சு. இவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத சொல்கிறார். கோதில் மரபில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீற்றின் அடைவேயே பொருள் என்றறிந்து அரணார் காதல் அடியார்க்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டு உண்ணும் நீதி முறைமை வழுவாத நியதி பூண்ட நிலைமையாங்கார். வாழ்க்கையில பகவான் ஆராதிக்கிற முறைங்கிறது அடியவர்களுக்கு அமுது செய்வித்தல். அதுதான் சுவாமிக்கு நேரடியாக போகிற பூஜை. கோவில்களில் பூஜை பண்ணுறதுக்கு தொண்டுகள் பண்ணுவார், தானும் சிவபூஜை பண்ணுவார். ஆனால் பகவான் உகக்கிறது எதுன்னா அடியவர்களுடைய திரு உதரத்தில் போகக்கூடிய அன்னம் சுவாமிக்கு நேரடியாக போகிறதுங்கிற கொள்கை உள்ளவர். தப்போ வந்த சத்குருநாதர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஞானானந்த பகவான்கிட்ட, பக்தாளுக்கு பண்ணினா பகவானுக்கு போகும்னு சொல்கிறாளே அது நிஜமா சுவாமின்னு கேட்டார். சுவாமி அப்படியே அவரை மலர்ந்து பார்த்துட்டு அந்த மின் விசிறியை சுழல விடுவோமே அப்படின்னா ஃபேன் போடுன்னா. உடனே அவர் இப்படி பார்த்தார், பக்கத்தில் சுவிட்சு போடுறது, அது சுவிட்சு தட்டி விட்டார், ஃபேன் ஓடுறது. இங்கே தட்டினா அங்கே ஓடுமா அப்படின்னார் சுவாமி. ஆமாம் சுவாமி, அது உள்ள கனெக்ஷன் இருக்குது அப்படின்னார் அவர். அப்படி அடியார்களுக்கும் ஆண்டவனுக்கும் தொடர்பு இருக்குது, இங்கே தொட்டால் அங்கே சுழலும்னார். எவ்வளோ அழகான ஒரு உதாரணம் இல்லையா.
பக்தாளுக்கு பகவானுக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கு. இடையறாத தெய்வ சிந்தனை இருக்கிறவாளுக்கு என்ன பண்றோமோ அது ஈஸ்வர அர்ப்பணம் நேரடியாக. தூய அடிசில் நெய் கண்ணல் சுவையின் கரிகள் அவை அமைத்து மேய அடியார் தமை போற்றி விருப்பாகால் அமுது செய்வித்தே. நல்ல சுவையான கறிகளோட நெய்யோட பாயசத்தோட அப்படி சாப்பாடு போடுவார். ஏதோ ஏனோ தானோன்னு அடியாளுக்கெல்லாம் போடுறேன்னு வெந்ததும் வேகாததுமா உப்பு இல்லாத பண்டமா அப்படிலாம் போடக்கூடாது. மகா பாபம். நல்ல ருச்சியோட சுவைச்சு சாப்பிட்றாப்புல அப்படி போடுவார். அப்புறம் அவள் என்ன கேட்குறாளோ அவளோட நிலைமையை பார்த்து அவளுக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து ஆய பொருளும் அவர் வேண்டும் படியால் உதவி அன்பு மிக எயுமாறு நாடோறும் இணைய பணி செய்து இன்புற்றார். நிறைய பக்தர்களை சுவாமி சோதிக்கிறாப்புல இவருக்கும் கைங்கரியம் பண்ணி பண்ணி செல்வம் குறையிறாப்புல லீலை பண்ணினார். கையில் காசு இருந்ததியா பண்ணினேன், இப்போ இல்லை என்ன பண்ணுறது அவ்வளோதான் அப்படின்னு புலம்பலை. இந்த சாமிக்கு இந்த சாமியை சேர்ந்த பண்டார பரதேசிகளாம் சோறு போட்டேன், என்னையும் மொட்டையாண்டி ஆக்கிப்படுத்துப்பார் அப்படின்னு வெயில. நான் கதையில் சொன்னவனும் நினைவில்லை, ஒரு பக்தர் எங்கிட்ட பாண்டுரங்கன் திருவுருவம் போகணும் பூஜைக்குன்னு கேட்டார். கொடுத்தேன். மறுநாள் காலங்காத்தால் ரிட்டர்ன் பண்ணிவிட்டார். என்ன ஓயின்னு கேட்டேன். இல்லை என் தம்பி சொன்னான் பாண்டுரங்கெல்லாம் உள்ளே வச்சுக்கக்கூடாது, அவரை கும்பிட்டவா எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு சொன்னால் எனக்கு வேண்டான். அடா அசடேன்னு நினச்சின்னேன். பகவான் கும்பிட்டவா யாரா கஷ்டப்படுவாளா? எளிமையாக வாழ்ந்த பக்தர்கள் உண்டு. துக்காராம் மகாராஜ் ஏழ்மையில் இருக்கிறது போல தென்பட்டார். அப்படி கல் எடுத்து கொடுத்தா அது சுவர்ணமாக்கக்கூடிய அளவுக்கு சித்திகள் உள்ளவா தானவா. கட்டங்கிறது அவளுக்கு ஒரு நாளும் இல்லை. பாகவதாளை பார்க்குறவா எல்லாரும் இன்றைக்கி அப்படி தான் பார்க்குறா. ஐயோ பாவம், நான் இடத்துல பாட்டு பாடினா கதை சொன்னால் தான் காசு கிடைக்கும். ஐயோ பாவம், பிச்சு எடுக்கிறான். சரியாக சாப்பிட்டாலோ இல்லையோ தெரியல, நல்லா இருக்கோ தேவையில்லையா பரவாயில்ல, ப்ரோக்ராம் எல்லாம் வருதா, உனக்கேங்க அந்த கவலை. மர வச்சவன் தண்ணி ஊத்துறா. பகவானை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையை விட பெருமையான வாழ்க்கை ஏதாவது இருக்க முடியுமா? கிடையவே கிடையாது. நான் அவருக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு சாதுக்கள் இருப்பா. ஒரு நாள் கஷ்டமே படமாட்டா. கஷ்டம் வெளிப்பார்வைக்கு தென்பட்டாலும் அவள் கஷ்டமாக உணர மாட்டா. அந்த சோதனையும் ஜெயிச்சு விடுவா. எல்லாம் சொத்து பத்தெல்லாம் காணாமல் போச்சு. ஆனால் அடியாரர்களுக்கு அன்னமிடணுங்கிற ஆர்வம் மட்டும் அடங்கலை. என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணுறத அவருக்கு இந்த சூதாடுற பழக்கம் உண்டா. முன்னாடி அதை சொல்கிறார் அவர் முன்புங்கிற அதுலேயும் யார் அவர்கிட்ட விளையாடினாலும் அவன் தோற்று தான் போவாளாம். அது ரொம்ப டெக்னிக்கலாக விளையாடுவாரான். எப்படின்னா முதல் ஆட்டத்தில் தோற்று போயிடுவாரான், தங்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வரான். அப்புறம் அவனுக்கு வெறி வந்து மேலே மேலே ஆடணும்னு வரும்போது எல்லா பணத்தையும் சுருட்டுற அளவுக்கு பண்ணிடுவாரான். இது தப்பான விஷயம் தானே? சூதாடுறது யாராவது பணம் வச்சு சூதாடுறது தப்புன்னு தானே எல்லாரும் சொல்லுவா? சூதாடி தானே தர்மபுத்திரரை எல்லாத்தையும் இழந்தார்னு இருக்கு இல்லையோ. மகாபாரதத்தில் சேக்கிழார் சொல்கிறார், தான் முன்பு கற்ற தன்மை நற்சூதால் நல்ல சூதாட்டம். அது என்ன சர்டிஃபிகேட் வேண்டி கிடைக்கு அப்படின்னா அந்த சூதாட்ட காசு அவருக்கு தேவையில்லை. சூதாடுறவெல்லாம் நல்லவனா யோக்கியனா? சாதுக்கள் அடியார்களா சூதாடுவாளா? ஆர்வம் பூரா அயோக்கிய பய. அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கி அதை வச்சு அடியார்களுக்கு நான் அன்னம் விடுவேன். ரெண்டு விஷயம், ஒன்று நான் பிச்சை கேட்கலை, திருடலை, சூதாடுறேன், எனக்கு அந்த கலை இருக்குது, அதுலேருந்து ₹1 நான் தொடமாட்டேன். இந்த பணத்தால் அடியவர்களுக்கு அன்னம் விட்டால் அவனுக்கும் பாவம் போகும். சூதாடுறவன் இருக்கானே அவனுக்கு பாவம் போகும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த ஊரில் விளைய வந்தார். திருவேற்காட்டில் ரொம்ப நல்ல ஊர் போல் இருக்கு, ஒரு ஆள் கூட சூதாடுறவனே இல்லையா அங்கே. அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டார். பரவாயில்ல, இந்த ஊரில் நான் அடியவர்களுக்கு அன்னம் போட முடியல, நான் போகிற இடத்துலலாம் சூதாடி சூதாடி அந்த காசை வச்சுன்னா அந்தந்த ஊரில் சாப்பாடு போட்டுட்டு அடுத்த ஊருக்கு போவேன்னு கிளம்பி நேரம். அப்படி ஊர் ஊராக கிளம்புறாருங்கிறார். பெற்றம் ஏறி பலிக்கு வரும் பெருமான்
அமரும் தானங்கள் உற்ற அன்பார் சென்று எய்தி உருகும் உள்ளத்தோடும் பணிந்து கற்ற சூதால் நியதியாங் கருமம் முடித்தே கருதாரூர் சற்ற சிலையார் திருக்குடந்தை அடைந்தார் வந்து சில நாளில் ஒரு ஒரு ஊரா வந்து சூதாடி அந்த பணத்தினால அடியவர்களுக்கு அன்னம் விட்டுட்டு அந்த கைங்கரியம் விடாமல் பண்ணி கொண்ட ஆனந்தத்தோட திருக்குடந்தை கும்பகோணம் வந்தார் அப்படின்னு சொல்றது. ஒரு கத்தி வச்சுட்டு இருப்பாராம். சூதாடி தோத்து போயிட்டு பணம் தரமாட்டேன்னு சொல்றவன கத்தி எடுத்து டே குத்தி விடுவேன் கொண்டா காசே பாரான். அதனால அவருக்கு நற்சூதர்னு ஒரு பட்டமா மூர்க்கர்னு ஒரு பட்டமா நிஜம் பேர் போயிடுத்து மூர்க்க நாயனார்னு பேர். மூர்க்கன்னு வெய்யற வசவு வார்த்தை என்ன அது ஒரு பேரானா அந்த மூர்க்க குணத்தினாலேயே பக்தி பண்ணி வாழ்ந்தார்னு சொல்றது. அந்த ஆகாரம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அடிவர்களெல்லாம் சாப்பிடும்போது தானும் கூட இருந்த வாடுக்கு பரிமாறி எல்லா சேவையும் பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிட்டப்புறம் என்ன மிச்சம் இருக்கோ கடைசி பந்தியில் ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்பியும் அடுத்த ஊருக்கு அந்த தாயை கட்ட கத்தியோட கிளம்பி வித்தியாசமான ஒரு நாயனார் அவர். சூதில் வென்று எய்தும் பொருள் துரிசற்ற நல்லுணர்வில் தீது அகல அமுதாக்குவார் கொள்ள தாம் தீண்டார். அதுலேருந்து ஒரு ரூபாய் எடுக்க மாட்டார். காதலுடன் அடியார்கள் அமுது செய்ய கடைப்பந்தி ஏதமில்லா வகை தாமும் அமுது செய்தங்கு இருக்கு நாள். அப்படியே பகவானுடைய பக்தர்களுக்கெல்லாம் அமுது பண்ணி வைக்க வேண்டிய தொண்டை பண்ணிக்கொண்டே தன்னுடைய திருமேனி இருக்கிற மட்டுக்கும் இந்த சேவை விடாமல் பண்ணி உடம்பை விட்ட உடனேயே சிவபெருமான் திருவடி அடைந்தார்னு சொல்ற. சூதாடுவது பாபம், கத்தியை காட்டி ஒருத்தனை மிரட்டுறது பாபம், அடியாரளுக்கு அன்னம் போடுறது மகாபுண்ணியம் சிவபுண்ணியம், 24 மணி நேரம் சிவ தியானமும் சிவநாம பாராயணமும் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது மகாபுண்ணியம். இந்த புண்ணியத்திலையும் நாட்டம் இல்லை பாபத்துக்கும் பயம் இல்லை. இவர் என்ன பண்ணுறது இவரை தன் பொருட்டு எந்த காரியமும் அவர் பண்ணியதில்லை. அந்த வந்த வருமானத்தில் தனக்கு ஒரு சட்டையோ வேட்டியோ வாங்கிட்டதா தெரியல, தான் போகிறதுக்கு ஏதோ வாகனமோ ஏற்பாடு பண்ணிட்டதா தெரியல, போகிற ஊர்லலாம் ஒரு ஒரு வீடு கட்டின்றதா தெரியல, பரிவராஜகராக ஊர் ஊராக சுற்றுறவராகவே இந்த அடியவர் இருந்திருக்கார். இன்றைக்கும் திருவேற்காட்டில் துவாரபாலகால் பக்கத்தில் இவருக்கு ஒரு சன்னதியே இருக்குதுன்னு சொல்லப்படுறது. சில அடியவர்களோட சரித்திரத்தை நாம் கடைப்பிடிக்கலாம், சில அடியவர்களை வணங்கலாம், அதில் இருக்கிற சாரம் என்ன எப்படியும் கைங்கிரி பண்ணணுங்கிறது அதை மட்டும் நாம் எடுத்துக்கலாம். கண்ணப்ப நாயனார் பண்ண மாதிரி பண்ண முடியுமா? அடுத்தது பார்க்க போகிற சிறுத்தொண்ட நாயனார் சரித்திரம் பண்ண முடியுமா? திருநீலகண்ட நாயனார் மாதிரி வாழ முடியுமா? அதனால் பிரமிக்கக்கூடிய சரித்திரங்கள், சில சரித்திரங்கள் அதுலேருந்து சில பாடங்களை எடுத்து நாம் கடைபிடிக்கலாம், சில சரித்திரங்களோட சாரத்தை உணர்ந்து அப்படி தொண்டு பண்ணலாம். எந்த நிலையிலையும் வறுமை வந்தாலும் சிவ கைங்கரியத்தை விடக்கூடாது. எப்படியெல்லாம் முடியுமோ அப்படி பகவத் கைங்கரியம் பண்ணணுங்கிறத காற்ற சரித்திரமாக இது இருக்கு. இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு வல்லார்கள் தமை வென்று சூதினால் வந்த பொருள் அல்லாரும் கரை கண்டல் அடியவர்கள் தமக்காக்கும் நல்லார். எப்படி சர்டிபிகேட்டு ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற நல்லார் நற்சூதரா நல்ல சூதாடி மூர்க்கர் கழல் நாம் வணங்கி. சில பேர் நல்ல காரியம் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பா ஆனால் நல்ல காரியம் பண்ண மாட்டான். கோவில்லையே பணியாளர்களாக இருக்கலாம், கோவிலை நிர்வாகம் பண்ணுற மடங்களை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பில் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தனக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சுயநலவாதிகளாக இருக்கலாம் இல்லையா. சிவன் சொத்து குலநாசம்னு பழமொழி இருக்கு. எத்தனையோ சிவன் சொத்து யார் யாராலேயோ கொள்ளை அடிக்கப்பட்ட கதைகள்லாம் நாட்டில் உண்டு உண்டா இல்லையா. அந்நிய மதத்துக்காரன் உள்ளே வந்து சூறையாடினான் அப்படின்னு வரலாறு. நம்ம தேசத்தை சேர்ந்தவாளே நம்ம தெய்வீக சொத்துக்களை சுரண்டுறாங்கிறது இருக்குது. இதில் கேள்வி வேறு கேட்பாங்க, என்ன
சாமி கோவில்ல உண்டிலுக்கு பூட்டதுக்கு சாமிக்கு பூட்டதுக்கு தன்னைத்தானே காப்பாத்திக்க தெரியாதான்னா விதண்டாவாதிகள் பேசுவா. ராமகிருஷ்ண பரமசர் காலத்தில் இப்போ தட்சிணேஸ்வர் காளி கோவிலில் இருந்தார் இல்லையா, அந்த கோவில் கட்டின ராணியுடைய மாப்பிள்ளை மதுர் பாபுன்னு இருந்தார். பெரிய செல்வந்தரவர், குருமராஜிட்ட நல்ல பக்தி உள்ளவர். ஒரு சமயம் இங்கே இருந்தால் ராதாகாந்தர் கிருஷ்ணன் கோவிலில் நகைகள் திருட்டு போயிடுது. ராத்திரி நகை போட்டு வச்சுருந்துருக்கா போல் இருக்கு. எவனோ வந்து திருடின்னு போயிட்டான். காத்தால் வந்து மதுர் பாபு கிருஷ்ணன்கிட்ட கத்துறார், உன் மேலே இருக்கிற நகையே நீ காப்பாற்றிக்க முடியலையே கிருஷ்ணா, இதுதானா உன் சக்தி அப்படின்னார். பரமஹம்சரங்க ஓடி வந்தார், ஏ வளராத, உனக்கு தான் அதெல்லாம் நகை, அவனுக்கு மண்ணாங்கட்டி அப்படின்னார் இல்லையா. சாமிக்கு விலை மதிப்பு ரொம்ப கொடுக்கக்கூடியதுங்கிறது அவருடைய பார்வையில் எது, நம்ம தான் பக்தியால் தான் அவரோட குழந்தைகளாகி நம்ம தான், நம்ம மேலே அவருக்கு இருக்கிற அன்பு, நமக்கு கருணை பண்ணணும்னு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை, பக்தர்களை உயர்வாக நினைக்கிற அளவுக்கு இந்த அல்ப பொருள்களை நினைப்பாரோ. மகாலட்சுமியோட அரக்கன் பார்வையால் குசேலனும் குபேரனாவான்னு இருக்கிறத இந்த நகை நட்டெல்லாம் சாமிக்கு ஒரு பொருட்டா, உண்டியில் காப்பாற்றுறதோ சாமியை காப்பாற்றுறதோ நகை நட்டை காப்பாற்றுறதோ பக்தால் பண்ண வேண்டிய வேலை, சுவாமிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா. அது தெரியாமல் விதண்டாவாதம் பேசுவா. ஆனால் இந்த பக்தர் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக பழிபாவம் நேர்ந்தாலும் பரவாயில்ல, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, பக்தர்களுக்கு அன்னமிடணும்னு பண்ணினார். அதனால் பகவான் அவருடைய நோக்கத்துக்காக நீ எங்கே இருக்கே என்ன காரியம் பண்ணுறாப்பில் காட்சி கொடுக்குறேங்கிறது இல்லை, உன் பாவம் என்னங்கிறத பார்க்குறார் பகவான் அப்படிங்கிறது இந்த சரித்திரம் காட்டுறது. நல்லா நற்சுதராம் மூர்க்கர் கழல் நாம் வணங்கி சொல்லார் சீர் சோமாசி மாறர் திறம் சொல்லுவோம். மூர்க்க நாயனார் சரித்திரம் முடிஞ்சு இந்த சரித்திர வரிசைப்படி சோமாசி மாற நாயனார் சரித்திரம் வருது. இது நாம் ஏற்கனவே சுந்தரமூர்த்தி சுவாமியோடைய சரித்திரத்தில் நாம் அனுபவிச்சுட்டோம். ஒரு விஷயம் நாம் கவனிக்கணும், சமகாலத்தில் இருக்கிற சரித்திரங்கள் அந்த வரிசைப்படி தானே இந்த பட்டியல் இருக்கணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அது சரியாக வரிசையாக பாட தெரியலையா, இல்லை பின்னாடி வந்த அடியவர்களாவது என்ன இப்படி கண்ணா பின்னா தாறுமாறாக இருக்கே, இது வரிசைப்படி இருந்தால் தானே சரியாக இருக்கும். ஒரு சரித்திரம் எங்கேயோ இருக்குது, அவரோட சம்மந்தப்பட்ட சரித்திரம் இன்னும் வேற எங்கேயோ இருக்குது, அப்படி கால வரிசை மாறி எல்லாம் சரித்திரம் இருக்கே அப்படின்னு தோணலாம். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் வாக்கில் எப்படி வந்ததோ அப்படி அந்த திருத்தொண்டர் தொகை இருக்குது, அவரும் அதை வரிசையை மாற்றி அமைக்க முற்படலை. அதை அடிப்படையாக வச்சுண்டு தொண்டர் திருவந்தாதி எழுதின நம்பியாண்டார் நம்பியும் அட ஏதோ பாடி விட்டாரியா அப்படி இருந்தால் சரியாக வராது அப்படின்னு அதை மாற்றி அமைக்க முற்படலை. நிறைய பேர் மகான்கள் எழுதின பாட்டெல்லாம் இப்படி கிராமர் படி இது தப்புன்னு சொல்லி மாற்றி அமைக்கிற காரியங்கள்லாம் பண்ணுறான். எங்கிட்டே ஒருத்தர் சொன்னார், துக்காராம் மகாராஜோட ஒரு அபங்கத்தில் சாதுக்களோட ஹிருதயம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார், மிருது சபாஹ்ய நவநீதை சஜ்ஜனாச்சே சித்த அப்படின்னு இருக்கு. சபாஹ்ய நவநீதன்னு சரியாக இல்லை, சுபாவ நவநீதன்னு இருக்கணும்னார். மாமா துக்காராம் மகாராஜ் எப்படி எழுதியிருக்காரோ அப்படியே தான் நம்ம பாடணும். நமக்கு கவித்துவம் இருந்தால் நம்ம தனியாக ஒரு பாட்டு எழுதலாம், தப்பு இல்லை. மகான்கள் பாட்டில் கை வைக்கப்படாது, அதில் இலக்கண பழி இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ரெண்டாவது அந்த வரியில் தவறும் இல்லை. சபாஹ்ய அப்படின்னா சபாஹ்ய அபியந்தர நம்ம மந்திரத்தை சொல்கிறோம், உள்ளும் புறமுமாக பூரணமாக அந்த மனசு தூய்மையாக இருக்குதுன்னு சொல்கிறார். உள்ளும் புறமும் தூய்மை அப்படின்னு சொன்னால், உள்ளும் தூய்மை அப்படின்னு சொன்னால் புறமுங்கிறது அண்டர்ஸ்டுட். மகான்களோட வார்த்தை அப்படித்தான் இருக்கணும். அவர் காலத்திலேயே ராமேஸ்வர் பட்டுங்கிறவர் அவருடைய பாட்டுடைய அர்த்தத்தை மாற்ற முற்பட பாண்டுங்கிறவர் கனவில் வந்து அதை மாற்றுறதுக்கு நீ யார்னு கேள்வி கேட்டுட்டான். ஆனால் மகான்களுடைய பாடல்களை நாம் கை வைக்கக்கூடாது. செக்கிழார் பெருமான் எப்பேற்பட்ட ஒரு அறிவாளி, ஒரு பக்தர், ஒரு ஞானி. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பட்டியலில் அவர் கை வைக்கலை இல்லையா, ஏன்னு கேட்டால் அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றினார் அப்படின்னு இருக்கே தவிர, அவருக்கு தோணும்படியாக பண்ணி அடி எடுத்து கொடுத்தவர் சாட்சாத் சிவபெருமானே. அப்போ சிவபெருமான் வரிசையாக சொல்லியிருக்கலாமே, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக காலம் தெரியாமல் கூட இருக்கலாம், சிவபெருமான் சரியாக சொல்லியிருக்கலாமேன்னா அடியவர்களுடைய காரியத்திலேயே தப்பு கண்டுபிடிக்கப்படாது, ஆண்டவர் காரியத்தை தப்பு கண்டுபிடிக்கலாமா,
பக்தர்களுடைய திருப்பெயரை சொல்லும்போது சுவாமிக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தினால அந்த பேர் உணர்வில் பகவானே முன்னுக்கு பின்னு சொல்லியிருக்கார். அது சுவாரஸ்யமான விஷயம். இந்த சரித்திரத்தில் பெயர்கள் மாறி மாறி வரதை பார்த்துட்டு நம்ம குழம்பக்கூடாது. அப்படித்தான் சிவபெருமான் அவர் ஹிருதயத்தில் தோன்றுவிக்கும்படியாக பண்ணினார், அப்படித்தான் சுந்தரமூர்த்தி சுவாமி பாடினார், அப்படித்தான் நம்பி ஆண்டார் நம்பி எழுதினார், அப்படித்தான் சேக்கிழார் பெருமான் எழுதினார், அப்படித்தான் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கோம். அதனால் இந்த சரித்திரம் முடிகிறதோடு இந்த சர்க்கம் பூர்த்தி ஆகுதுங்கிறதுனால வம்பரா வரிவண்டு சர்க்கம், சர்க்கத்தோட பூர்த்தியில் எப்போவுமே சேக்கிழார் சொல்வது போல சுந்தரமூர்த்தி சுவாமியோட ஒரு ஸ்துதி ஒன்று சொல்கிறார். பனையும் தடமும் புடை சூழும் ஒற்றியூரில் பாகத்தோர் துணையும் தாமும் பிரியாதார் தோழ தம்பிரானாரை இணையும் கொங்கை சங்கிலியார் எழில் மென் பனை தோல் எய்துவிக்க அணையும் ஒருவர் சரணமே அரணமாக அடைந்தோ. திருவத்தியூரில் சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தில் சங்கிலி நாச்சியாருக்கும் இவருக்கும் திருமணத்தை சுவாமி ஏற்படுத்தி அங்கே ஒரு லீலை பண்ணினார் இல்லையா, அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமியோட சரணார் விந்தத்தை நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லி இந்த சர்க்க பூர்த்தியை பண்ணுறார். அடுத்ததாக உள்ள சரித்திரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. ஸ்ரீகுருவே போற்றி, காஞ்சி மாமுனியே போற்றி, நானிலம் போற்ற வாழும், நானிலம் போற்ற வாழும், ஜகத்குருவே போற்றி, எங்கள் ஜகத்குருவே போற்றி. பரமேஸ்வரனும் நீ, காஞ்சி காமாட்சியும் நீ, நாத பிரம்ம குரு நாத, நாத பிரம்ம குரு நாத, நானிலம் காத்தருள்வாய், இந்த நானிலம் காத்தருள்வாய். காஞ்சி காமகோட்டி சங்கர.